ஹலோ வீவர்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேடம் ஏர்போர்ட் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க. ரொம்ப சூப்பராக ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போது நாங்கள் இருக்கிறது மீனம்பக்கம். ஸோ மீனம்பக்கம் ஏர்போர்ட் கிராஸ் பண்ணிவிட்டு டோஸ்ட் பல்லாவரம். ஸோ எப்படி மேடம் ஏர்போர்ட் சூப்பராக கிராஸ் பண்ணிட்டீங்க? ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 12 to 15 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம வந்திருக்கோம். இப்போது அப்படியே ஸ்லோவாக போய்க்கோங்க. எஸ் மெடில் பேஸ் பண்ணிவிட்டு குட் மேடம். ஸோ இப்போ நம்ம லாங்லேருந்து பார்க்கும்போது மேடம் அந்த கிரீன் சிக்னல் பார்த்தீங்களா, அதுக்கு கீழே ஒரு கவுண்டிங் போயிட்டுருக்கு பாருங்க. ஸோ அந்த கவுண்டிங்கோட நம்பர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஒரு 50-60 அந்த ரேஞ்சில் இருந்தால் நீங்கள் ஸ்லோ பண்ணவே வேண்டாம், அப்படியே போயிட்டே இருக்கலாம். இன்கேஸ் அந்த கவுண்டிங் வந்து ஒரு 3 to 5-10 இருந்ததுன்னா நீங்கள் இங்கே வந்து நிற்கிற பிளானில் வரணும், சரிங்களா? நீங்கள் அப்படியே வந்து ஸ்பீடாக போகிற பிளானில் இல்லாமல் அங்கே வந்து நிற்கிற பிளானில் இருக்கணும். ஸ்லோவாக நடுவிலே போய்க்கோங்க, ஏன்னா வந்து தண்ணி இருக்குது, கொஞ்சம் ஸ்லோவாக போய்க்கோங்க, ஏன்னா 2-wheelers மேலே படாமல் இருக்கணும். ஸ்லோவாக, எஸ் குட். ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த இடத்துலலாம் மழை பெஞ்சிருக்கு, ஒரு நல்ல கண்ட்ரோலில். இப்போ வந்து ஒரு ரோடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் செகண்டு நல்லா ரன்னிங்கில் இருக்கும்போது செகண்ட் வரக்கூடாது. சூப்பர், தேவைப்பட்டால் நியூட்ரல் பண்ணிக்கலாம், டோன்ட் வரி. ஸோ இப்போ அழகாக நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி மழை இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. சூப்பரு. ஸோ இந்த மழைக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், ஏன்னா மழையில் வந்து எப்படி ஓட்டணும்னு மேடம்க்கு சொல்லி கொடுக்கணுன்ற ஒரு ஆசை இருந்தது. ஸோ சூப்பராக வந்து அமைஞ்சிருக்கு இந்த கிளைமேட்டு, சான்ஸே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். சூப்பர் மேடம், செம. எப்படி மேம் ஓட்டிகிட்டு இருக்கீங்க? நல்லாயிருக்கு. ஏர்போர்ட் கிராஸ் ஆகிட்டோம். ஆமாம், பல்லாவரம் டிராஃபிக் நோக்கி போயிட்டுருக்கோம். இங்கே ஃப்ரிட்ஜெலாம் வேறு கட்டிகிட்டு இருந்தாங்க, நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்க்கும்போது இன்னும் ஓப்பன் ஆகலை. அதனால் அங்கே டிராஃபிக் இருக்குன்னு எதிர்பார்க்குறேன், பார்க்கலாம். கண்டிப்பாக மேடம், டிராஃபிக் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும், நீங்கள் அப்போ தான் ஓட்டி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், கண்டிப்பாக எல்லா டிராஃபிக்லேயும் ஓட்டி கற்றுக்கணும் அப்படின்றது. கண்டிப்பாக மேடம், சூப்பர். ஸோ மேடம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, சான்ஸே இல்லை. அவங்களுக்கு நல்ல கண்ட்ரோல் வந்திருக்கு, பிகாஸ் வந்து ஜட்ஜ்மெண்ட் ட்ரைனிங் வந்து நிறைய கொடுத்தோம். ஸோ அந்த டாஸ்க் 5 வந்து மேடம் கம்ப்ளீட் பண்ணாங்க, அதுதான் அவங்களோட இவ்வளோ பெரிய எஃபர்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்லோ டவுன், நியூட் ஃப்ளோ, யா நியூட் ஃப்ளோக்கு மாறிக்கணும், பிரேக் மேலே கால் வச்சுக்கணும், தேவைப்படும் போது டச் பண்ணணும், ஓகேங்களா? எஸ் குட் மேம், அவ்வளோதான், சூப்பர். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ரோடு வந்து கொஞ்சம் சின்னதாகிடுச்சு, பெரிய ரோடாக இருந்தது சின்ன ரோடாக ஆகிடுச்சு. இப்போ மேடம் வந்து இந்த இடத்துல வந்து எல்லோரையும் மேனேஜ் பண்ணி ஓட்ட வேண்டியிருக்கும். நியூட்ரலே வச்சுக்கோங்க, அதுவே அழகாக போகும். நியூட்ரல் வைங்க, பிரேக் டெஸ்ட், பிரேக் டெஸ்ட், பிரேக் லைட்டாக 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 அவுட்ரு 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 விட்டுடணும் செகண்ட் கியர். ஓகே குட், இங்கே இங்கே முன்னாடி பார்த்தோம், சைடில் பார்க்கக்கூடாது, ஸ்லோவாக போங்க. எஸ் குட், ஸ்லோவாக போங்க மேடம். அந்த இடத்துல அப்படியே லெஃப்ட்டு அழகாக திருப்புறீங்க, ஓகேங்களா? ஸ்லோவாக திருப்பணும், இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் திருப்புனீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி மேதுவும் அழகாக. ஸோ ஸ்லோவாக திருப்பிக்க வேண்டும். 1x1 போகிறாங்க பாருங்கள், நீங்களும் அவங்கள பேஸ் பண்ணி அப்படியே அழகாக போகலாம் பாருங்க, மெதுவாக போய்க்கோங்க. எஸ் குட், ஸ்லோலி லெஃப்ட் லெஃப்ட், ஸ்லோலி 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 குட். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் லெஃப்ட்டு திரும்பிட்டு அகெயின் வந்து ரைட் திரும்ப வேண்டியிருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள் ரோடு எப்படி இருக்குன்ட்டு, இதுதான் வந்து ஒரு மெயினான விஷயம். இந்த இடத்துல வந்து மறுபடியும் மேடம் வந்து ரைட் திரும்ப பண்ணியிருக்கோம், ஸ்லோ பண்ணிவிட்டு மெதுவாக ரைட்டு மேடம், அழகாக திருப்ப ஆரம்பிங்க. 1x1 கரெக்டாக அந்த வெஹிக்கிளை பேஸ் பண்ணி ஸ்லோவாக நல்லா லெஃப்ட்டை வந்து திருப்பிக்கோங்க, ஏன்னா பெரிய வண்டி போகுது, ஸ்லோ டவுன் பண்ணிக்கோங்க. ரைட்டாக ரைட் திருப்பங்க, போங்க போங்க, ரைட் திருப்பங்க, ஸ்லோவாக ஸ்லோவாக ஸ்லோ, ரைட் திருப்பம், மெதுவாக மெதுவாக அழகாக கண்ட்ரோல் பண்ணுங்கள். கிளச் கண்ட்ரோல் ஸ்டடி பண்ணிக்கோங்க, கிளச் ஆயிடுங்க, செகண்ட் கியரில் தான் இருக்குது, ஃபஸ்ட் கியர் போட்டுக்கோங்க இல்லை செகண்ட் கியர் போட்டுக்கோங்க, ஓகே. ஸ்லோவாக கிளச் மட்டும் மெதுவாக லட்சம் மட்டும் எப்போவுமே மெதுவாக ரிலீஸ் பண்ணிக்கணும் மேடம், அவசரமே படாதீங்க. நல்ல காலி இருக்குது கேப்பு, ஸோ நீங்கள் பயப்பட வேண்டாம், ஈஸியாக வந்து உங்களால் பேலன்ஸ் பண்ணி ஓட்ட முடியும். ஸோ மழை பெய்யுது பார்த்தீங்கன்னா தெரியும், எஸ் கொஞ்சம் லைட்டாக க்ளீன் பண்ணியாச்சு, டஸ்ட்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நீட்டாகவே இருக்குது. அந்த மாதிரி வரும்போது கிளச்சாக நீங்கள் நியூட்ரல் பண்ணிக்கோங்க, அப்படியே ரிலாக்ஸாக ஓட்டலாம், நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க. சூப்பர். ஸோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மேடம் எந்தளவுக்கு என்ஜாய் பண்ணி ஓட்டுறாங்கங்கிற ஸ்டைல் தான். மெயினாக வந்து இந்த இடத்துல வந்து ரோடு வந்து லெஃப்ட் ரைட்டுன்னு போகும், அது ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய வந்து பள்ளங்கள்லாம் வர இருக்கும், அதையும் வந்து லைட்டாக பேலன்ஸ் பண்ணி வேண்டியிருக்குமா, அங்கே பாருங்கள் முன்னாடி அந்த லாரி இறங்கி ஏறிலாம் போகுது. ஸோ இதுதான் வந்து நான் சொல்ல வந்தேன்,
இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்படியே ஸ்லோவாக ரைட் பேஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் போகணும், போங்க போங்க மெதுவாக போய்க்குவோம், கிளச் அமைக்கி யூட் பண்ணிக்கோங்க முன்னாடி இப்போ லெஃப்ட் வாங்க லைட்டாக லெஃப்ட் வாங்க அவ்வளோதான், லெஃப்ட் செகண்ட் கியர் போடுங்க கிளச் அமைக்கி அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், ஏன் கிளச் அமைக்கிட்டு செகண்ட் கியர் கிளச்சை மட்டும் லைட்டாக விடணும், ஃபுல்லாக விடக்கூடாது, கண்ட்ரோல் த கிளச் மூவ் பண்ணுங்கள், கண்ட்ரோல் த கிளச் யா கிளச் விடக்கூடாது, கண்ட்ரோல் த கிளச் ஸ்லோலி யா குட் ஸ்லோ ஸ்லோலி 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 பிரேக் லைட்டாக டச் போகலாம் போகலாம் அழுத்தக்கூடாது ஸ்லோலி லெஃப்ட் கம் லெஃப்ட் கம் லெஃப்ட் யா குட் அவ்வளோதான் சூப்பர் ரைட்டை லெஃப்ட் அப்படியே அழகாக காமிச்சிங்கன்னா போதும் வண்டி சூப்பராக போயிடும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் காமிச்சாலே போதும் வண்டி ரொம்ப அழகாகவே போயிடும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் வந்து பல்லாவரம் ரீச் பண்ணிட்டோம், எப்படி மேடம் சூப்பராக ரீச் பண்ணிட்டோமா? ஆமாம், அந்த ரோடு ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக இருந்து எல்லாரும் அந்த சைடு இந்த சைட்லேருந்துலாம் வண்டி வந்துச்சு. எஸ் கொஞ்சம் ஜிக்ஸாகு, ஸோ அந்த ரோடு வேறு ரொம்ப மோசமாக இருக்குது. ஆமாம், கொஞ்சம் நடுவில் வந்து ஒர்க் நடக்குதுன்னு நினைக்கிறேன் ஐ திங்க், ஸோ அதனால் கொஞ்சம் ரோடு அப்படி தான் இருக்கும், பொதுவாகவே கொஞ்சம் நம்ம பேலன்ஸ் பண்ணி தான் ஓட்டிக்க வேண்டியிருக்கோம். எப்படி மேடம் இருந்தது அந்த பேலன்ஸ், அந்த பெண்டில் திரும்பினதுலாம் ஜட்ஜ்மெண்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபீலா? ஜட்ஜ்மெண்ட் கிளாஸ்ல போன மாதிரி தான் இருந்தது. சூப்பர், அந்த கோன்ஸ்லாம் நடுவுல வச்சு அந்த கோன் தான் கார். எஸ் எஸ் கண்டிப்பா, அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது போயிட்டு இருக்கு. சூப்பர் மேடம். ஸோ அப்படியே மிடில் பேஸ், எஸ் குட். ஸோ எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக மழை ஆரம்பிச்சிருச்சு, இப்போ நாங்கள் வந்து வைப்பர் போட்டுக்கிறோம், எஸ் குட். இப்போ நாங்கள் டூவஸ்ட் தாம்பரம் போயிட்டுருக்கோம், எஸ் இப்போ நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பை பல்லாவரம், இந்த இடத்துல ரோடு கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அழகாக பேலன்ஸ் பண்ணிக்கோங்க, நோ பிரேக் டச்சிங், ஸ்லோவாக அப்படியே போயிட்டே இருங்க, போகலாம் 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 போகலாம், மெதுவாக போயிட்டே இருங்க, எஸ் குட். எஸ் அப்படியே ரைட் பேஸ்டே இருங்க, ரைட்டில் பேஸ் பண்ணிக்கோங்க, ஏன் ரைட் பேஸ் எடுத்துக்கோங்க, ஆர் அடிச்சுக்கோங்க, சமான்ட்டேன், ஆ ஓகே குட். ஸோ சம்டைம்ஸில் வந்து மல்டி டாஸ்க் பண்ண வேண்டியிருக்கும், அந்த மல்டி டாஸ்க் தான் வந்து மெயினாக இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறோம், ஏன்னா நம்ம ட்ரைவ் பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லை, ஆர்என் யூஸ் பண்ணணும், வைப்பர் யூஸ் பண்ணணும், இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணணும், சேம் டைம் வந்து நம்ம முன்னாடியும் பார்த்துக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து ட்ரைவ் பண்ணணும். இப்போ பாருங்கள் ரைனிங் வந்துச்சு, வைப்பர் ஆன் பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து மேடம்க்கு வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ ஒரு சூப்பர் டிராஃபிக் முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன், ரொம்ப என்ஜாய்வாக ஓட்ட போகிறாங்க மேடம், சூப்பர் மேடம், அப்படியே போகலாம். ஸோ நல்ல கண்ட்ரோலில் ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்ருக்காங்க, இந்த மூமெண்ட்டு மெடிலே போய்க்கோங்க, ஸ்லோவாக ஏன் மெடில் பேஸ்டு ஸ்லோலி ஸ்லோவாக மெடில் பேஸ் பண்ணிக்கோங்க, லைட்டாக லெஃப்ட் வாங்க, அவ்வளோதான் சூப்பர், போகலாம் போகலாம் மெதுவாக, கிளச் அமைங்க நியூட்ரல் ஃப்ளோ, நியூட்ரல் ஃப்ளோ நாவ் குட், பிரேக் நல்லா கால் வச்சுக்கோங்க, அழுத்தாதீங்க, டச்சு த்ரீ ஸ்டெப் ஆஃப் பிரேக், லைட்டாக லெஃப்ட் ரைட்டில் போகுது பாருங்கள் வண்டி, எஸ் குட். இப்போ உங்களுக்கு த்ரீ ஸ்டெப் ஆஃப் பிரேக் வந்து ரொம்ப சூப்பராக வந்துருக்கு அப்படின்னு நினைக்கிறேன், எப்படி மேடம் இருக்குது த்ரீ ஸ்டெப் ஆஃப் பிரேக்? நல்லா இருக்குது, க்ளியராக இருக்குது, ஸோ தட் நம்ம சடனாக பிரேக் போட்டோம்னா பின்னாடி இருக்கிறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், அவங்க வந்து இடிச்சிருவாங்க.